சாலைக்கடத்துடைய நிர்வாகிகளால் இந்த பகுதியில் தேர்தல் பணிகள் கடமையினரோடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் பல்வேறு மாவட்டங்களுக்கு வழிகொண்டிருக்கின்ற நம்முடைய மாவட்டங்களை செயலாளர் சித்தமங்க ராஜேந்திரன், மாவட்டங்களை செயலாளர் ஆறுமுகம், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் வெங்கட்ராமன், நாடாளுமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் ஆகிய உள்ளிட்ட அவங்களே இருந்தார்கள். என் குடும்பத்தினுடைய தலைவியாக பொறுப்பேற்று சமையல் வேலை செய்யணும், காசு கொடுக்கணும், புள்ளைகளுக்காக குழுப்பாட்டி ஸ்கூலுக்கு அனுப்பணும், புத்தக பணியை சமைச்சு போகணும், திரும்ப வேலையும் கொடுத்து வரணும். இது ஓயாத வேலை, ஓயாத வேலை, ஓயாத வேலை. ஆமா, அம்மா வந்து பார்த்தாங்க, தாய்மார்களுடைய இல்லத்தரசுடைய பரிசுமையை குறைக்க வேண்டும். அம்மார்கள் அனைத்து இல்லத்தரசிற்கும் ஐந்தாண்டுகளுக்குள் பிழை இல்லாத மிக்சி கிரைண்டர் வழங்கப்படும் என்று மாண்பு அம்மா அறிஞ்சாங்க, கொடுத்துட்டாங்க. சந்திச்சு பாப்பா புத்தகம் எழுதுமா கம்மன்றீங்க வாங்கிட்டு எல்லா திட்டங்களும் நூற்றுக்கணக்கான திட்டங்களை மக்களுடைய நல்வாழ்வுக்கு, நாட்டுடைய நல்வாழ்வுக்கு நல்லவர திட்டங்களை மாண்பு அம்மா அவர்கள் அர்ப்பணித்து ஆட்சியராக நடத்தினார். இன்னைக்கு சென்று கொண்டிருக்கிறது எந்த திட்டத்தையும் நம்ம குறைக்கல, கொஞ்சம் கூடுதலாக கொடுத்துருக்கோம். பொங்கல் திருவிழாவும் தமிழக திருவிழாவும் அனைத்து மக்களும் எந்தெந்த பாகுபாடுமின்றி இன்று பொங்கல் வச்சு கொண்டாடணும் என்பது அம்மாவில் பச்சரிசி வெள்ளம் கரும்பு கிறிஸ்துவரம் முந்திரி பருப்பு நீக்கி கொடுத்தாங்க. இப்ப நாம அதோடு சேர்த்து கரெக்ட் 1000 ரூபாய் சேர்த்து கொடுத்துருக்கிறோம். இந்த வருஷம் கூட மழை பெய்யுங்க, விவசாய தொழிலாளர்கள் 60 லட்சம் பேர் இருக்கு. ஏதோ உதவி பொறியாளர்கள் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று மாணவர்கள் முதலமைச்சரை அறிவிச்சாங்க. திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. நான் தான் நம்ம கொடுத்த 2000 ரூபாய் உடனே ஊருக்கு திமுக ஒரு ஒரு நீதிமன்றத்தில் போய் தடையை வைக்கிறாங்க. ஏன்னா பொறாம இந்த திட்டத்தின் திட்டங்கள் மக்களை கொடுத்துட்டு பொறாம உறுதியாக இந்த தேர்தல் முடிந்த உடனே திமுகவால் வழக்கு தொடுக்கப்பட்டு இன்னைக்கு தடையில் இருக்கின்ற 60 லட்சம் ஏழை எளிய மக்களுக்கு இந்த தேர்தல் முடிந்தவன் தடையை நீக்கி 2000 ரூபாய் வழங்கப்படும் என்பதை இந்த நல்ல நிலையத்தை தெரிவித்துக் கொள்ள கரவேற்றிருக்கிறேன். சரி, சட்டமன்ற தேர்தல் நடந்துருக்கு, எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து ஓட்டு கேட்கிறாங்க. திமுக ஒரு கண்ணி மனசுக்கார பங்கே பொறுத்து கொடுத்துருக்கிற ஸ்டாலின் ஏதாவது அவருடைய ஆட்சியில் சில சாதனைகள் மக்களுக்கு ஏற்ற திட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள், தொலைநோக்கு திட்டங்கள் ஏதாவது இருந்தால் அந்த சாதனையை சொல்லித்தானே ஓட்டு கேட்கணும். ஏதாவது சாதனையை சொல்லுறாரு அவங்க கொஞ்சம் வந்து எந்த சாதனையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எந்த சாதனையுமே செய்யல. அவங்களுடைய ஆட்சியில் வன்முறை கலாச்சாரம் இல்லாதவர்களுக்கு அப்ராணி சொத்து ஏழை சொத்து அடிமாற்றுவதற்கு அடர்த்தி உணர்த்தி நிறுத்தி எழுதி வாங்கினீர்களா இல்லையா திமுக காரங்க? அதையெல்லாம் மண்ணு அம்மா 2000 தமிழகத்துடைய முதலமைச்சராக வந்தப்போ அதையெல்லாம் மீட்டு உயர்வு தந்தார்களா இல்லையா? இதுதான் நடந்தது. 5 ஆண்டு காலம் மின்சார தட்டுப்பாட்டை நீக்க முடியாத ஆட்சியாகத்தான் திமுக ஆட்சி இருந்தது. மாமல் அம்மா 2000 காலம் ஆட்சி கொடுக்கிறோன்னு ஒரே வாரத்தில் மின்சார தட்டுப்பாட்டை நீக்கி இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் நம்முடைய தேவைகள் போக 3000 MW மிச்சம் இருக்குது. அடுத்த மாதத்தில் கொடுத்துருக்கிறேன். இதுதான் ஒரு நல்ல ஆட்சி கலையாளம். எப்ப பாருங்க, அண்ணா திமுக ஆட்சி தந்து போவோம், அண்ணா திமுக ஆட்சி தவிர்த்து போவோம், அண்ணா திமுக ஆட்சி தவிர்த்துவோம். எழுத்து கனவு ஸ்டாலினுடைய கனவு பகல் கனவா தான் இருக்கும். எந்த காலத்துல அவருக்கு மிக தீராத ஆசை இருக்க முதலமைச்சரா ஸ்டாலின் எந்த காலத்துல முதலமைச்சரா முடியுமா?